ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் பிரியாணி செய்யலான்னு இருக்கேன். பிரியாணிக்கு தேவையான அளவு 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 பாவற, 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு மல்லி புதினா எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலா இதெல்லாம் எடுத்திருக்கேன். அதாவது நான் எதனா 2 டம்ளர் ரைஸ்க்கு நான் செய்கிறேன். அதுக்குள்ளே மசாலா பொருள் பார்த்துங்க, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகுப்பொடி 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் தேவையான அளவு எடுத்துங்க, ஜீரகப்பொடி 1 ஸ்பூனு, கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதாவது பிரியாணி பவுட்ரு 1/2 ஸ்பூன், நான் வீட்டிலேயே ரெடி பண்ணுறது அதை போட்டிருக்கேன். அதுக்கு தேவை மிளகா வந்து பேஸ்ட்டு, மிளகா பேஸ்ட்டு நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். அது தேவையான அளவு காரத்தை நீங்கள் போட்டுங்க. தயிர் 1/3 ஸ்பூனு தயிர் ஊற்றிங்க. இஞ்சி பூண்டு தேவையான அளவு போட்டுங்க. இப்போ அடுப்பில் சட்டியை வச்சாச்சு, சட்டி காயட்டும். நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டேன் சட்டியில். இப்போ எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி அரிசியை காமிக்க மறந்துட்டேன். 2 டம்ளர் ரைஸ் எடுத்து நான் ஊற வச்சுட்டேன். சிக்கனு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதை போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிடுவோம். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டு கொந்தரமாக பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா பொரியட்டும். அளவுக்கு பொரியுது. பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுருவோம். நான் வந்து 1 டம்ளருக்கு 1 கைப்பொடி வெங்காயம் போட்டேன். 2 டம்ளர் எடுத்தேன், அதனால் 2 கைப்பொடி வெங்காயம் அளவு போட்டு நான் பொடியாக கட் பண்ணி போட்டேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ தக்காளியை போட்டுருவோம். தக்காளி, மல்லி புதினா, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி நல்லா மசியணும். மசிஞ்சால் தான் வந்து தக்காளி தனியாக தெரியாது, சாப்பாட்டோட அப்படியே ஜூசி ஆகிடும். அப்படியே தக்காளி விற்கிற விலைக்கு பெருசு பெருசாக கட் பண்ணி தூக்கி போடுறதுக்கு, நம்ம பொடிசாக கட் பண்ணோம்னா சாப்பாட்டோட ஃபுல்லாக அதை இதாகிடும், தக்காளியே தெரியாது. அதனால தான் பொடிசாக கட் பண்ணி போடுங்க. நல்லா வதங்கட்டும். தக்காளி அப்படியே ஃபுல்லாக ஸ்மாஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மல்லி புதினா போட்டுக்கலாம். அதோட பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்குங்க. அது தக்காளியில் உள்ள ஜூஸு அது கட் பண்ணுது, அதோட ஜூஸு அதையும் ஊற்றிட்டேன். போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. உப்பு காமிக்கலையே நினைக்காதீங்க, நான் போட்டுட்டேன், உப்பு போட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. நல்லா அந்த ப்ரௌன் கலராக நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். மசாலா ஃபுல்லாக வதங்கிடுச்சு, அதாவது வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டம்ளருக்கு நான் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டேன். அதாவது நான் வச்சு இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, குட்டி ஸ்பூன். அதால் 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு. நான் 2 டம்ளர் போட்டதுனால 7 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு. அவ்வளோதான், சின்ன ஸ்பூனு தான். அதால் நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு வாசனை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாவை போடலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூளுக்கு முன்னே மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன். முழு மிளகாவை நான் அரைச்சி வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் போட்டுங்க. நான் பச்சை மிளகாய், 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதனால் வந்து நான் மிளகாய் வந்து கம்மியாக தான் சேர்ப்பேன். பாப்பா காரம் சாப்பிட மாட்டா, அதனால் வந்து மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துறேன். உங்களுக்கு வேணால் அதிகமாக சேர்த்துங்க. அதோட மசாலாவெல்லாம் நான் போட்டுட்டேன், தக்கன் கட் ஆகிடுச்சு, அதனால் காமிக்க முடில. மசாலாத்தூள் வச்சு காமிச்சேன்னா எல்லா மசாலாவும் போட்டு வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் தயிரை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிரை ஆட் பண்ணுங்கள். தயிரை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டுருவோம். சிக்கன்
சிக்கனை போட்டு நல்லா ஒரு ஒரு 2 or 3 minutes வந்து நல்லா நீங்கள் வந்து மசாலாவோட மிங்கிள் பண்ண விடுங்க. நல்லா அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டேன், அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் ரைஸ் போடும்போது நம்ம ரைஸ் போட்டதுக்கப்புறம் உப்பு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து நல்ல மசாலா அதோட பிரட்டின மாதிரி வச்சுருங்க. ரொம்பவே பிரண்டுடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். அதாவது நான் 2 டம்ளர் ரைஸ் எடுத்தேன், அதனால் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதால் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ ரைஸ் கொதிச்சிருச்சு, தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ ரைஸை போட்டுருவோம். ரைஸை போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சோன்னு பன்னீர், சாப்பாட்டுக்கு ஊற்றுற பன்னீர் இருக்கும், அதில் ஒரு மூடி ஊற்றிக்கலாம். அப்போ தான் சாப்பாடு நல்ல ஸ்மெல்லாக வாசனையாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய், சாப்பாட்டு நெய் கொஞ்சோன்னு மேலே ஊற்றி விட்டுங்க. அவ்வளோதான். சாப்பாடை வந்து கிளறி விட்டு மூடி இப்போ ஒரு 10 minutes வந்து தம் போட்டுருவோம். தம் போட்டுட்டு மேலே வந்து ஒரு சின்ன வெயிட்டை தூக்கி வச்சுட்டோம்னா சாப்பாடு நல்லா தம் ஆகிடும். துணிசா வர கட்டத்துக்கு வந்துடுச்சு. அடுப்பை ஸ்மெல்ல வச்சுட்டு வந்து ரைஸை வந்து தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு மேலே கல் வச்சுட்டேன், அடுப்பை ஸ்மெல்ல வச்சுட்டேன். ஜஸ்ட்டு 10 minutes அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். எப்படி பாருங்கள், சாப்பாடு உதிரி உதிரியாக ஒன்று ஒன்று ஒட்டாமல் எப்படி அழகாக வருது பார்த்தீங்களா. தண்ணி கரெக்டாக வச்சோம்னா கரெக்டாக வரும். நான் இன்றைக்கி பாப்பாவுக்கு மதியம் சாப்பாடு கொடுத்து விட்றதுங்கிறதுனால நான் கொஞ்சம் சீக்கிரமே பாப்பா கொஞ்சம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் தம் போட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு காமிக்கிறது. இது நல்ல சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டலை, அழகாக வந்துச்சு அப்படியே. அவ்வளோதான். அப்படியே பக்கத்துலேயே சிக்கன் 65 செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த 65 பொறிச்சு அப்படியே சிக்கன் மேலேயே வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கா. வாங்க சாப்பிட்லாம். நம்ம வீட்டுக்கு வேணான சிக்கன் பிரியாணி ரெடி. அதாவது என் ஸ்டைலில் சிக்கன் புளி பிரியாணி. வாங்க சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.